விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கள்ளக்குறிச்சியில் வருகின்ற அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி நடைபெறும் மது மற்றும் போதை பொருட்கள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு ஏன் பாஜக பாமக மற்றும் இந்து மக்கள் கட்சிகளுக்கு மட்டும் அழைப்பு விடுக்கப்படவில்லை என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ள கேள்வி குறித்து விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு மது ஒழிப்பு போராட்டம் நடத்தி போராட்டத்திலே தன் உயிரை விட்ட சசிபெருமாள் தமிழகத்தில் தொடர்ந்து மதுவுக்கு எதிராகவும் பூரண மதுவிலக்கு கொள்கைக்கு ஆதரவாகவும் போராட்டங்கள் நடத்தி வரும் பல்வேறு அரசியல் கட்சிகள் வரிசையில் பாஜக பாமக மற்றும் இந்து மக்கள் கட்சிகளை ஒதுக்கி விட்டுவிட்டு மது ஒழிப்பு மாநாடு நடத்துவது நியாயமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் இருந்தபோது மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் என்று அறிவித்தது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கை முழக்கத்தை வெளிப்படையாக பேசியது அதேபோல் கடைசி மக்களுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மற்றொரு கொள்கையையும் வெளிப்படையாக பேசியது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மாநாட்டிற்கு எதிர்கட்சியான அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்ததை பார்க்கும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவில் இருந்து வெளியேறி அதிமுகவில் இடம் பெற போகிறது என்ற பரபரப்பான செய்தி தமிழ்நாட்டு அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தது இந்நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து சென்னை வந்ததும் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து பேசியது பெரும் சந்தேகத்தையும் ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது பூரண மதுவிலக்கு கொள்கை ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அதேபோல் கடைசி மக்களுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கைகளை பாஜக பாமக மற்றும் இந்து மக்கள் கட்சிகளின் தலைவர்கள் முழு மனதாக ஆதரிக்கும் ஏன் திருமாவளவன் அவர்கள் இந்த மூன்று கட்சிகளை மட்டும் பூரண மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்கவில்லை என்ற நிலைப்பாட்டையும் விளக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தொல் திருமா அவர்களுக்கு உள்ளது குறிப்பாக தமிழ்நாட்டில் முப்பத்தி நாலு ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்த மது விலக்கு கொள்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு முதன்முதலாக ரத்து செய்து அதன் மூலம் மதுவின் கொடிய படக்கத்திற்கு தமிழக மக்களை ஆட்படுத்தியது அன்றைய திமுக அரசு மற்றும் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொள்கையை காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் அப்போது முதலமைச்சராக இருந்த மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் அமல்படுத்தினார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டில் மதுவிலக்கு கொள்கையை கருணாநிதி அவர்கள் ரத்து செய்தபோது போது மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் கொட்டும் மழையில் கருணாநிதி இல்லத்திற்கு சென்று மதுவிலக்கை ரத்து செய்ய வேண்டும் என மன்றாடு கேட்டுக்கொண்டார் ஆனால் அதை எடுத்தெறிந்து விடாபிடியாக மது விலைக்கு ரத்து செய்து தமிழ் சமூகம் அழிவு பாதைக்கு செல்வதற்கு அடித்தளமிட்டவர் கலைஞர் கருணாநிதி அவர்களையே சாரும் இந்நிலையில் திமுகவின் திராவிட மாடல் ஆட்சியில் குறிப்பாக திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்து கொண்டு திருமாவளவன் அவர்கள் மது விலைக்கை பற்றி பேசுவது நியாயமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது திராவிட மாடல் ஆட்சி கட்டிலில் ஏறி கிட்டத்தட்ட மூன்றரை ஆண்டுகள் ஆன பிறகு தற்போது மது ஒழிப்பு மாநாடு நடத்திட திருமாவளவன் அவர்களுக்கு திராவிட மாடல் ஆட்சியில் என்ன நெருக்கடி ஏற்பட்டுள்ளது என்பதையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அவர்களுக்கு உள்ளது என்பதையும் உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது குறிப்பாக திருமாவளவன் அவர்கள் அரசில் லாபம் தேடி இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்திட திட்டமிட்டுள்ளார் என்ற கேள்வியும் தமிழக அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளதற்கு அவர் விரிவாக விளக்கமளிக்க வேண்டும் உண்மையிலேயே திருமாவளவன் அவர்கள் மக்கள் மீது அக்கறை கொண்டவராக இருந்திருந்தால் முதலில் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் எதிராக உள்ள திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக மது ஒழிப்பு மாநாட்டை நடத்தினால் தமிழக மக்களின் ஏகோபித்த ஆதரவையும் அனைத்து அரசியல் கட்சிகளின் ஆதரவையும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் பெற முடியும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கை முழக்கமாக இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் வெறி பிடித்துள்ள திமுக ஆட்சியில் அது சாத்தியமே இல்லை இதேபோல் கடைசி மக்களுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்ற விடுதலை சிறுத்தை கட்சியின் மற்றொரு கொள்கையும் எந்த ஒரு காலகட்டத்திலும் திமுகவால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்று என்றே சொல்லலாம் மதிவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம் என இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்து தமிழ்நாட்டு மக்களை நம்ப வைத்து ஏமாற்றி ஓட்டுக்கு பணம் கொடுத்து பல்வேறு அரசியல் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சிக்கு வந்துள்ள திமுக ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நிரந்தரமாக தமிழ்நாட்டு மக்கள் வீட்டுக்கு அனுப்பினால் மட்டுமே தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொள்கை சாத்தியம் என்பதை ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் உணர வேண்டிய நேரம் இது குறிப்பாக தமிழ் மற்றும் தமிழர்களை நாம் தான் காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு அனைத்து தரப்பு தமிழர்களுக்கும் வறுமையானால் தமிழ்நாட்டில் பூரண மது போன்று பூரண சுதந்திரத்தை திமுகவின் திராவிட மாடல் சித்தாந்தத்தில் இருந்து விடுதலை பெற முடியும் என்பதையும் தமிழக மக்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் பூரண மதுவிலக்கு கொள்கையை ஆதரித்து நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பாமக போராடி வருவது ஒருபுறம் இருந்தாலும் மற்றொரு புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அழைப்பு விடுக்காத நிலையில் மாநாட்டுக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டை பாமக எடுத்திருப்பது அதன் தலைவர் அன்புமணி அவர்களுக்கு உள்ள பெருந்தன்மையை காட்டுகிறது குறிப்பாக திமுக ஆட்சி முடிவடைய ஒன்றரை ஆண்டுகள் உள்ள நிலையில் மது ஒழிப்பு மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கையில் எடுத்திருப்பது பாராட்டுக்குரியது என்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி மாற்றம் ஏற்பட்டால் ஆட்சி மாற்றம் ஏற்படும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தமிழகத்தில் பூர்ண மதுவிலக்கு சாத்தியம் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாத்தியம் தமிழகத்தில் அநீதி அளிக்கப்பட்டு சமூக நீதி தழை என்பதை ஒவ்வொரு தமிழர்களும் உணர்ந்து செயல்பட வேண்டிய பொறுப்பு உள்ளது என்பதையும் உணர வேண்டும் நேகளே மீண்டும் இது போன்ற மற்றொரு சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்